ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அரிசி சுண்டல். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வந்து சேரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? அரிசி சுண்டல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் இந்த அரிசியை போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை, அந்த அரிசி கொஞ்சம் பொறிஞ்சு வர வரைக்கும் ரோஸ்ட் ஆகுனா போதும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். அதுக்கப்புறம் அரிசி பொறிஞ்சதும் அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்ம இன்னைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இது ரெடி ஆனோடனே இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும், அப்பயே இதை அரிசியோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தூசி இல்லாமல் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனாலும் அதில் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறினதும் அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கருவேப்பிலை பொடியாக சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் 3 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் ரைஸ், 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு 3 கப் வாட்டர் சரியாக இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆனோடனே அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரியாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலா எல்லாமே அதில் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதும் குக்கரோட மூடி போட்டு அதை மூடி வச்சிருங்க. கூடவே விசிலும் போட்டு அதை மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம அதை 1 விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேக விடுவோம். இப்போ அது 1 விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே குக்கரோட வெயிட் எடுத்துட்டு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 1 8 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாக தான் இருக்கணும். கடைசியாக இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்தா டிஷ் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் எல்லா ரைஸோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், சுவையான அரிசி சுண்டல் தயார். இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எப்போ வேணால் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு 1 தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.